வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் குட் ஃபார்ம். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்கில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதே மாதிரி கமெண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அகத்தி கோயஸ் 29 சவுண்டல் வேலி மசால் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். விலைன்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவும் கம்மியான விலைகள். கடைகளோட நம்மளோட ஒப்பிட்டு பார்த்தே நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்கூபியை பற்றி தான். பொதுவாக நம்ம ஸ்கூபிக்கு என்னென்ன சாப்பாடுகள் தரோன்ற பற்றி தான் ஒரு முழுக்கணொலி இருக்கப்போகுது. ஸ்கூபிக்கு மொத்தம் நம்ம மூணு வகையான சாப்பாடு போடுவோம். நம்ம கிராமங்களில் இருக்கனால ஒரு சில நேரம் நம்ம ஆடுகளை வந்து இறைச்சிக்காக இது பண்ணுவோம். அந்த டைமில் நம்மள்கிட்ட வந்து கால் வந்து கால் சூப்பு மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவைன்றது அளவு கொஞ்சமான அளவு தான் நம்மளுக்கு தேவைப்படும். மித்த கால்கள் எல்லாமே நம்ம ஸ்கூபிக்கு தான் உடச்சி அப்படியே போட்டு அதை ஒரு சாப்பாடில் போட்டு அப்படி குக்கரில் போட்டு அப்படி ஒரு மாதிரி பாயில் பண்ணி கொடுத்துருவோம். அதே நல்லா சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டெலாம் நம்ம ஸ்கூபி ஒரு 6 மாதத்துக்கு முன்புலாம் 6 மாதம் குட்டி அந்த டைமில் என்ன செஞ்சானா அதை கடித்து சாப்பிடுவேன். கடித்து சாப்பிட்டேன்னா அப்போ வாயிலிருந்து ரத்தம் வரும், ரொம்பவும் பார்க்கவே பாவமாக இருக்கும். ஏன்னா ரொம்பவும் சின்னதாக இருக்கும். அப்புறமேட்டு நம்ம போடக்கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்தோம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நாளைக்கு நம்ம போட்டு பார்ப்போமேன்னு போட்டு பார்த்தேன். ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்க மாட்டேன்ட்டேன், ஃபுல்லாமே அப்படியே சாப்பிட்டுட்டேன். இது ஒரு நல்ல ஒரு சத்து வாய்ந்த ஒரு இதுன்னே சொல்லலாம். பொதுவாக நாய்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நாய்களுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறோமோ அந்த பொறுத்து தான் நாய்களுடைய வளர்ச்சி, அதுவும் இல்லாமல் அதனுடைய உயரம், அப்புறம் அதனுடைய எடைகள் முதற்கொண்டு கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம பராமரிப்பு நல்ல முறையில் பராமரிக்கணும். அதனுடைய இடம் சுத்தமாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் அதனுடைய உடம்பும் சுத்தமாக இருக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து நாய்களை வந்து குளிப்பாட்டணும். வாரத்துக்கு ஒரு முறைன்றத விட ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி அதனுடைய மேலே வந்து துர்நாற்றம் அடிச்சுச்சுன்னா அந்த டைமில் நம்ம கரெக்டான முறையில் குளிப்பாட்டணும். ரொம்ப நாள் தள்ளி போயிட்டோம்னா இந்த உண்ணி செல்லு அந்த மாதிரி இதெல்லாம் நாய்கள் மேலே ஏறும். அதனால் என்ன பிரச்சனைகள்னா நாய்களுக்கு உள்ள ரத்தத்தை ஃபுல்லாமே இந்த பேனை உண்ணி இந்த இதெல்லாம் குடிச்சிரும். இதனால் நாய்களுக்கு வந்து உண்ணி காய்ச்சல் வாங்க, இந்த உண்ணி காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாய்கள் இறந்து போகிறதுக்கும் ஒரு நேரிடும். நம்ம நாய்களை சரியாக பராமரிக்காத காரணத்தினால தான் அந்த உண்ணி வரும். அந்த உண்ணியை நம்ம கண்டுக்கிறாத போது இந்த உண்ணி காய்ச்சல் ஏற்படும். அதனால தான் நாய்கள் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு இதாக வருது. அதனால் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. பொதுவாகவே வாக்கிங் போகும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு வாரமாக தொடர்ந்து நம்ம ஸ்கூபியை வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கோம் வாக்கிங். கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பயம் இருக்கும் லைட்டாக. அது எப்படின்னா ரோடுக்கு இந்த ரோட் சைட் போகும்போது லைட்டாக அவனுக்கு பயம் இருக்கும். ஏன்னா வண்டி அதனுடைய சவுண்டு அப்புறம் ஹார்ன் சவுண்டு இந்த மாதிரி ஒரு மாதிரிலாம் வந்தால் நம்மள்கிட்ட கொஞ்சம் சைடு இங்கிட்டு ஒதுங்கிடுவேன். கொஞ்சம் தவிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இதனுடைய எப்படி சொல்லணும்னா ரொம்ப விளாட்டுத்தனமாக இருப்பேன். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வாக்கிங் காலையில் எந்திரிச்சு கூப்பிட்டு போனோமா அன்றைய நாள் நம்மளுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வேகமாக நம்மளை இழுத்துட்டு ஓடுவேன். பார்க்கத்தான் ஒல்லியாக ஒரு நோஞ்சா மாதிரி தெரிவேன், ஆனால் ரொம்ப நம்மளை இழுத்துட்டு வேகமாக ஓடுவேன். எந்த அளவுக்கு வேகமாக ஓடணுமோ அந்தளவுக்கு வேகமாக ஓடுவேன். இவன் நின்று பார்க்கவே முடியாது, வேகம் அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா அப்படி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஒரு வாரமாக தொடர்ந்து இதே மாதிரி தான் இவன் நடந்துட்டுருக்கேன். அப்புறம் நம்ம நாய்களுக்கு பொதுவாகவே இந்த மூணு வகையான சாப்பாடு இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த காலை அரிசியில் போட்டு நம்ம இது பண்ணுவோம். அப்புறமேட்டு சிக்கனை கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ அந்த ரேஞ்சில் எடுத்துகிட்டு டெய்லியும் அந்த ஒரு 2 நாள் இல்லாட்டி 3 நாள் தொடர்ந்து ஒரு 4 நாள் அந்த மாதிரி வச்சுருவோம். மித்த 2 நாள் வந்து நம்ம வந்து தயிர் சோறு வைப்போம். ஏன்னா நாய்கள் வந்து பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எல்லா உணவுகளையும் அது வந்து எப்படி சொல்லணும்னா எல்லா உணவுகளையும் வந்து எடுத்துக்கணும். அதுவும் இல்லாமல் நம்மள்ட்ட தற்போதைக்கு சிக்கன் இல்லைனாலும் சரி, அதுவும் இல்லாமல் நான்வெஜ்ஜும் இல்லாமல் நம்ம தயிர் சோறு தான் போட்டு வளர்க்க போகிறோன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாய் வந்து மாறி வரணும். அந்த ஒரு காரணத்தினாலே நம்ம இந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறோம். ரொம்பவும் நல்லா இருக்குது. ஏன்னா ஸ்கூபி வந்து ஒரு 3 நாள் நல்லா தொடர்ந்து சாப்பிடுவேன் இந்த சிக்கனை. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் நம்ம தயிர் சோறு போட்டாலும் அவனுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து தயிர் சோறு தான் போட போகிறான். ஏன்னா அப்படி தயிர் சோறு போட்டாலும் சரி அவன் நல்லாவே சாப்பிடுவான். ஏன்னா நம்ம குட்டியில் எந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்ப்பு, அதாவது நம்ம எப்படி பழகி கொண்டு வரோமோ அதிலிருந்து நம்ம பெருசாகிற வரையும் இந்த பழக்கத்தில் தான் வருவாங்க. அதனால் நம்ம குட்டியிலேருந்தே நம்ம இந்த மாதிரி பழக்கத்தை நல்ல பழக்கத்தை பழகி கொடுக்கணும்.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாய்களுக்கு வந்து நீங்கள் இப்போ கறி போடுறீங்கன்னா நீங்கள் கையில் வச்சுட்டு கொடுக்காதீங்க. அதுவும் இல்லாமல் பிஸ்கட் போடுறீங்கனாலும் சரி, நம்ம கையில் வச்சுட்டு அப்படியே ஊட்டி விடுற மாதிரி லைட்டாக வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி மெத்தடை யாருமே ஃபாலோ பண்ணாங்க. அது ரொம்பவும் ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா நாய்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக இந்த ஒரு வயசு இதாகிற வரைக்கும், பூர்த்தி அடைகிற வரைக்கும், நாய்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்செட் மைண்ட்லேயே தான் இருக்கும். நம்மளுக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இல்லை இவங்களே அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடுவாங்களான்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம கைகளை கொடுக்குறத தவிர்க்கணும். நம்ம கொடுக்குறதா இருந்தால் தட்டில் போடணும், அப்படின்ட்டு தூக்கி போடணும், அது கேட்ச் பண்ணி சாப்பிடணும், இல்லாட்டி நம்ம தட்டிலே டீசெண்டாக போட்டுட்டு போயிடலாம். அந்த மாதிரி பிரச்சனை பற்றி அந்த மாதிரி கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். தட்டில் வச்சுட்டு அதனுடைய உணவு அதுக்கு பக்கத்தில் வைங்க, அதான் ரொம்ப நல்லது. அதுக்கு பக்கத்தில் போய் எடுத்துகிட்டு போய் இந்த கறியை போய் பக்கத்தில் போய் போடுறதோ, இல்லை பிஸ்கட் எடுத்துகிட்டு தட்டிக்கிட்ட போய் போடுறதோ அந்த மாதிரி செய்யாதீங்க. அதனுடைய பல்லு பட்டுச்சுன்னா நம்மளுக்கு பிளட் இந்த ரத்தம் வந்துச்சுன்னா அது கூட கொஞ்சம் நம்மளுக்கு எதாக மாதிரி வேக்சின் போட்டு தாங்கணும். நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம தடுப்பூசிகள் போட்டு தாங்கணும். அதனால தான் நம்ம இந்த இதை சொல்கிறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம நாய்களுக்கு உணவு முறை இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நம்மளோட ஸ்கூபி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கேன். திடீர்னு கொஞ்சம் வளர்ச்சி குறைஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம பெடிகிரி போட்டு தான் இவனை கொஞ்சம் மேலே ஏத்துறப்பில் இருக்கோம். தொடர்ந்து போடு, நம்ம வந்து கணவழி போடலான்னு தான் இருக்கோம். இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு சில டைம் நம்ம போட முடியாத ஒரு சூழ்நிலை ஆகுது. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவும் நாய்களை பற்றி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் சொல்லுங்கள். நம்மளுக்கு தெரியலாட்டியும் சரி, நம்மளுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு நம்ம கண்டிப்பான முறையில் அது ஒரு வீடியோவாகவே போடுவோம். நம்ம ஸ்கூபியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு ரெண்டு இடத்துல அவன் வந்து, மூணு இடம்னே சொல்லலாம், மூணு இடத்துல அவனுடைய இடம்னே சொல்லலாம். கீழே போட்டிகளும் இருப்பேன், அப்புறம் மாடியில் திடீர்னு அவன் ஆசைப்பட்டா வருவேன், அப்படி இல்லாட்டி போட்டிக்கோ மாடி அங்கிட்டு முன்னாடி இருக்குது அங்கிட்டும் போயிருவேன். இவனுடைய விளாட்டுகள் ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ரொட்டீன் டெய்லியும் வேலை, இவன் செய்கிற டெய்லியும் வேலையை கூட எடுத்து கூட ஒரு வீடியோவை கூட போவோம். ஏன்னா அந்தளவுக்கு ரசிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். நம்ம மிருகங்களை எந்த அளவுக்கு ரசிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு மன அழுத்தம் குறையும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு மன அழுத்தம் எந்த அளவு இருந்தாலும் சரி, அது ரொம்பவும் மிதமான ஒரு சூழ்நிலையில் நல்லாவே குறைஞ்சிரும். ஏன்னா இவங்க செய்கிற சேட்டைகள் குறும்புகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கும். ஒரு சில நேரம் நம்மளை வந்து கோவப்படுத்துவாங்க, ஆனால் அவங்க மைண்ட் செட்டுக்கு நம்மளை கொண்டு வந்துடுவாங்க ரொம்பவும் ஜாலியாக இருக்க மாதிரி. நாய்க்கு ப்ராப்பராக வேக்சின் போடுங்க. அதே மாதிரி ஆடு கோழி எது வளர்த்தாலும் சரி, நீங்கள் ப்ராப்பராக வேக்சின் போட்டு வளங்க. தொடர்ந்து ஆதரவு தாங்க. இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மழைக்காலங்களில் விதைகளை ஊண்டி விடுங்க. அது செடியாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு நன்மை கொடுக்கும். நன்றி.